மை லெவன் சர்க்கிள் ஐபிஎல்லோட இறுதி போட்டியில் நீங்கள் சாம்பியன்ஸாக ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மை லெவன் சர்க்கிள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உடனடியாக 11 பேர் கொண்ட அணியை தேர்வு செய்யுங்க. நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய அணி நம்ம தாதா தேர்வு செய்ய அணியை பீட் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு 2 மடங்கு வரைக்கும் பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கடைசி போட்டியை, கடைசி வாய்ப்பை தவற விடாதீங்க. மை லெவன் சர்க்கிள் இன்ஸ்டால் பண்ணுங்கள், பணத்தை சம்பாதிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்சி வீடியோஸ். இன்றைக்கி ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷனில் இந்தியன் ப்ரீமியர் லீக்கோட ஃபைனல், த கிராண்ட் ஃபைனல், மும்பை இந்தியன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் மோத போகலாங்க. இந்த போட்டி துபாய் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் துபாயிலேருந்து வரப்போகுது. ஒரு வழியாக டெல்லி கேபிட்டல்ஸ் எப்படியோ ஃபைனலுக்கு இடம் பிடிச்சிட்டாங்க. அந்த இடம் பிடிக்கிறதுக்கான ஒரு ரீசன், அவங்க நல்ல ஒரு போல்டான டிசிஷன் எடுத்தாங்க குவாலிஃபயர் 2ல. எஸ்பெஷலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மார்கஸ் ஸ்டாய்னிஸை ஓப்பனிங் இறக்கி விட்டது. ஏன்னா இந்த இயர் ஸ்டார்டிங்கில் நடந்த பிக் பாஷ் டோர்னமெண்ட்டில் மார்கஸ் ஸ்டாய்னிஸ் அந்த டீமுக்காக கம்ப்ளீட்டாக ஓப்பனிங் தான் இறங்கி 700 ரனுக்கு மேலே ஸ்கோர் பண்ணார். அதை ஒருவேளை இப்போ தான் கண்டுபிடிச்சாங்களா, இல்லை இது ஃபைனல் காண்டி வச்சுருந்த ஸ்ட்ராட்டஜியா அப்படிங்கிறத இன்றைக்கி பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். பிரித்விஷா, அஜிங்கிய ரஹானே அப்படின்னு பயங்கரமான ஆட்களெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதை எதுலேயுமே சாட்டிஸ்ஃபை ஆகாதனால யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த டைம் பார்த்திங்கன்னா பிரித்விஷா பயங்கரமான ஒரு ஃபெயிலியர். ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருந்தார் பிரித்விஷா, பட் இந்த டைம் ரொம்ப ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸ். அதே நேரத்தில் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா டாமினேட் பண்ண ஒரு டீம்னால் அது மும்பை இந்தியன்ஸ் மட்டும்தான் த்ரூ அவுட் அந்த சீரீஸ் ஃபுல்லாகவே. அது இதே மாதிரி குவாலிஃபயர் 1லேயும் நல்லா டெல்லியை டாமினேட் பண்ணாங்க. ஸோ மறுபடியும் இன்றைக்கி அவங்க 5வது முறையாக கோப்பையை வெல்வாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் முத முறையாக கோப்பை வெல்ல போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் ஃபேண்டஸி டீமில் யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த போட்டிக்கான நேரம் 7:30, உங்களுக்கான அணிகள் நீங்கள் 7 மணிலேருந்து தேர்வு செய்யலாம். துபாய் ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசி 5 போட்டிகளில் 3 போட்டி சேஸ் பண்ணும்போது தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க, 2 போட்டி தான் சேஸ் பண்ணும்போது வெற்றி பெற்றிருக்காங்க. கடைசியாக குவாலிஃபயர் 1 இங்கே தான் நடந்தது. மும்பை இந்தியன்ஸ் அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ், 200 ரன் அடித்தாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் 143. ஸோ டாஸ் வேணால் இன்றைக்கி ஃபைனல் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பேட்டிங் தான் பண்ணுவாங்க. ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸ், மும்பை இந்தியன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் முதல்ல குவாலிஃபயர் 1ல டெல்லி சேஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் மோசமான சேஸாக போய் அது அமைஞ்சுது. அதனால் குவாலிஃபயர் 2ல என்ன பண்ணாங்கன்னா டாஸ் வின் பண்ணி அவங்க பேட்டிங் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 180 ரன்ஸ்க்கு மேலே அடித்தாங்க. அப்போ தான் அந்த ஸ்டாய்னிஸோட ஓப்பனிங்லாம் மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தது. ஸோ இன்றைக்குமே டாஸ் வெல்லக்கூடிய அணி 2 அணிகளுமே பேட்டிங் பண்ணுறது தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு நினைக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு 180+ அடித்தா மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர். அதுவும் எஸ்பெஷலாக மும்பை இந்தியன்ஸோட ஃபாஸ்ட் டுயோ போல்ட் அண்ட் பூம்ராட்டாக சேஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் டெல்லியை பொறுத்த வரைக்கும். ஸோ தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாகிஸ்தான் மற்றும் சிம்பாப்வே மோதக்கூடிய 3வது T20 போட்டிக்கான டீம் செலெக்ஷன் வீடியோ இல்லை, இன்றைக்கி டெலிகிராம் சேனலில் தான் வரப்போகுது டீம்ஸ். ஸோ மறக்காமல் அதுலேயும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த டீம்ஸையும் உங்களால் பார்க்க முடியும். இந்த சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை 3 முறை மோதி 3 முறையும் தோக்கடிச்சிருக்கிறாங்க. இது ஒரு பேட்டர்னாகவே இருந்துகிட்ருக்கு. 2018 சிஎஸ்கே சன்ரைசரை இப்படி தான் 4வது முறையாகவும் தோக்கடித்து கோப்பையை வென்றாங்க. போன சீசன் 2019 சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் 4வது முறை தோக்கடித்து ஒரு கோப்பையை வெற்றி பெற்றாங்க. அதே மாதிரி இந்த டைம் நடக்குமா இல்லை அதை மாற்ற போகிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியலை. ஃபேண்டஸி டீம் செலெக்ஷனுக்கு வரலாம். விக்கெட் கீப்பர் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் கண்டிப்பாக குயின்டன் டிகாக் தான். அட்டகாசமான ஃபார்மில் இருக்காங்க ரெண்டு பேருமே, கிட்டத்தட்ட 483 ரன். இஷான் கிஷன் ஒரு வேளை பார்த்தீங்க அப்படின்னா அவர் மிடில் ஆர்டரில் இறங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ரோஹித் சர்மா கண்டினியூஸாக ஃபார்மில் இல்லை. ஸோ மேபி மறுபடியும் இஷான் கிஷனை ஓப்பனிங் இறக்கலாமா, ஏன்னா இந்த ரெண்டு பேரோட ஓப்பனிங் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைனா ரோஹித் சர்மா தான் ஓப்பனிங் இறங்குவார். ரோஹித் சர்மா ஓப்பனிங் இருக்குன்னா சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறமா தான் இஷான் கிஷன். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி மட்டும்தான் இஷான் கிஷன் உங்களோட 2வது சாய்ஸாக இருப்பார். கண்டிப்பாக 3வது சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் தான். ஏன்னா ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு பெரிய ஸ்கோரே இல்லை, ஒரு 50 கூட அடித்த மாதிரி ஞாபகத்தில் இல்லை. மொத்தமே 280 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ 3வது சாய்ஸ் அவர் மேபி நீங்கள் ஏதாவது ஒரு கிராண்ட் லீக்கில் வேணால் பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா அவரோட டாப் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எஸ்பெஷலாக ஹெட்மேர் வந்ததுக்கப்புறமா மார்கஸ் ஸ்டாய்னிஸ், ஷிகர் தவன், ஸ்ரேஷையர், அதுக்கப்புறமா ஹெட்மேர், அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வருவார். ஸோ அவரோட உங்களுக்கு லீஸ்ட் சாய்ஸாக வச்சுக்கலாம். பட் கம்பல்சரியாக நீங்கள் சூஸ் பண்ண முடியாது டிகாக். செகண்ட் லீஸ்ட் ஆப்ஷனாக இஷான் கிஷன் வச்சுக்கலாம். தென் பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா தான் நம்ம பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. இவரை விடவா இல்லை வந்து இவரை உள்ளே எடுக்கணுமா அப்படின்னு. அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் வந்ததுலேருந்து 2 போட்டியில் விளாண்டா 2 போட்டிலையுமே சரியாக விளாடலை. சூரியகுமார் யாதவ் கண்டிப்பாக உங்களோட பிக்காக இருக்கும். தென் சௌரவ் திவாரி, ஹர்திக் பாண்டியா கண்டிப்பாக நீங்கள் அவரை கிராண்ட் லீக்கில் பிக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா போன மேட்சில்
அட்டகாசமான ஒரு இன்னிங்ஸ் விளாண்டார், 14 பாலில் 37 ரன். அதே மாதிரி தான் ரோஹித் சர்மாவை நீங்கள் ஏதாவது ஒரு கிராண்ட் லீக்கில் பிக் பண்ணிக்கலாம். தென் இந்த பக்கம் டெல்லியை பொறுத்த வரைக்கும் பிருத்வி ஷா கண்டிப்பாக விளாட போகிறதில்ல. ஷிக்கர் தவனுக்கு இன்னொரு 67 ரன் தேவை அவருக்கு ஆரஞ்சு கேப்பை வாங்குறதுக்கு, அது வாங்குவாரான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அஜிங்கிய ரஹானியோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஹெட்மேயரை கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு கிராண்ட் லீக்கில் பிக் பண்ணிக்கலாம், ஏன்னா கண்டிப்பாக நல்லா ஹிட் பண்ணி விளாண்டார். போன போட்டியில் 42 ரன் அடித்தார் 22 பாலில். ஸ்ரேஷ் ஐயரும் ஒரு ஏதாச்சும் ஒரு இதில் நீங்கள் டோர்னமெண்ட்டில் பிக் பண்ணிக்கலாம், ஏன்னா பவுலர்ஸோட பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால பேட்டர்ஸ் யாராச்சும் ஒரு 3 பேர் இல்லை 4 பேர் தான் நீங்கள் பிக் பண்ண முடியும். தென் ஆல்ரவுண்டர் கண்டிப்பாக மார்க்கஸ் ஸ்டானிஸ் உங்கள் அணியில் இருந்தே ஆகணும். தென் கைரன் போலார்ட் ஏதாச்சும் ஒரு அணியில் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம், கிராண்ட் லீக்கில் அவரை பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா அவருக்கு எப்போவுமே பேட்டிங் கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் போலிங் ஓவரில் போடுறாரு அப்படின்னா கூட சில டைம் பார்த்திங்க அப்படின்னா அவர் பேட்டிங் ரொம்ப பின்னாடி கிடைக்கும், அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். தென் பவுலிங் அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ், போல்ட் அண்ட் பூம்ரா ரெண்டு பேருமே சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க. கக்கி சரபாடா இந்த பக்கம் போன போட்டியில் 4 விக்கெட் எடுத்ததுனால இப்போ பூம்ராக்கும் ரபாடாக்கும் தான் கடுமையான போட்டி நிலவுது, யார் பர்பிள் கேப் வாங்க போகிறா அப்படின்னு. ரபாடா ஆல்ரெடி 29 விக்கெட்டில் இருக்கார், பூம்ரா 27 விக்கெட். ஸோ இன்றைக்கி பூம்ரா லீட் பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் இன்னும் கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு, அதை எடுக்கிறாரான்னு பார்க்கலாம். ரவிச்சந்திரன் அஸ்வினை கண்டிப்பாக நீங்கள் கிராண்ட் லீக்கில் பிக் பண்ணலாம், ஏன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் மிகப்பெரிய வெப்பனாக இருப்பார் ரோஹித் சர்மாவுக்கு எதிராக. டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு சேஞ்ச் பண்ண நினைப்பாங்க அப்படின்னா அந்த பிரவீன் துபேயோட பிளேஸ்மெண்ட்டு தான் வந்து க்வெஸ்சன் மார்க்கில் இருக்குது. அவருக்கு பதிலாக மேபி ஹர்ஷல் பட்டேலை உள்ளே கொண்டு வராங்களா அப்படிங்கிறது தெரியல. மற்றபடி பவுலர்ஸ் ராகுல் சகர் பெரிய இம்ப்ரெசிவாக இல்லை இந்த டைம், விக்கெட்ஸ் நிறைய எடுக்கலை, கோர்ட் நாயில் 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ அவங்களும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி காம்பினேஷன் அதே மாதிரி தான் போக போகுது. ரோஹித் சர்மா, குவிண்டன் டிகாக், சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷன், ஹர்திக் பாண்டியா, கைரன் போலார்ட், க்ருணால் பாண்டியா, கோர்ட் நாயில், ராகுல் சகர், டென் போல், ஜஸ்பிரீத் பூம்ரா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் குவிண்டன் டிகாக் அண்ட் இஷான் கிஷன் ஓப்பனிங் இறங்கலாம், ஓப்பனிங் ஸ்டார்ட்டை விட்டு கொடுக்கலாம், ஏன்னா இவர் ஃபார்மில் இல்லாதனால கண்டிப்பாக இவங்க இறங்கினாங்களாம் நல்ல ஒரு ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் தவான், ஸ்டானிஸ், ரேஷே, ரிஷப்பன், அஜிங்கிய ரஹானே, ஹெட்மேர். ஸோ அஜிங்கிய ரஹானே ரோல் பார்த்திங்க அப்படின்னா இந்த போட்டியில் இல்லாமல் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங் ரோலில் டெல்லி பிடிச்சாங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஹிட்டர்ஸாக தான் இறக்குவாங்க, ரஹானே விளாடக்கே வாய்ப்பு கிடைக்காம போகும். ஸோ அவரை பிக் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பிக் பண்ணுங்கள். ஹெட்மேயர், அக்சர் பட்டேல், ரபாடா, அஸ்வின், நாஜ் அண்ட் பிரவீன் துபே. ஸோ இந்த ஒரு பிளேஸும் க்வெஸ்சன் மார்க்கில் தான் இருக்குது. இவர் எடுக்கிறாங்களா இல்லை இவருக்கு பல இன்னொரு ஃபாஸ்ட் போலர் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மும்பையை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயர்ஸுமே நிறைய ஃபைனல்ஸ் விளையாடிருக்காங்க. கிட்டத்தட்ட 2015 இந்த டீம்ஸ் அப்படியே தான் செட் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது. டெல்லியை பொறுத்த வரைக்கும் முத முறையாக ஃபைனலுக்குள்ளே போக போகிறாங்க, அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும். அவங்க போன போட்டியில் எவ்வளோ தைரியமாக விளாண்டாங்களோ அதே மாதிரி விளாண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் ரோஹித் சர்மாவை கண்டிப்பாக நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன்னா ஒரு பிக் மேட்ச் பிளேயர், கண்டிப்பாக ஒரு பெரிய போட்டி அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. பட் இந்தியா கண்டி விளாடும் போதெல்லாம் நிறைய நாக் அவுட் மேட்சஸில் அவர் அடிக்காமையும் போயிருக்கிறாரு. பட் அவர் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் பேட்ஸ்மேன் தான், ஃபார்மில் இல்லாட்டா கூட கண்டிப்பாக அவர் ஃபார்ம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென் குவிண்டன் டிகாக் அட்டகாசமான ஆப்ஷன், சூரியகுமார் யாதவ், தென் பார்த்தீங்க அப்படின்னா போல்ட் அண்ட் பூம்ரா நல்ல ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க. இந்த பக்கம் ஷிக்கர் தவன், மார்க்கஸ் ஸ்டானிஸ், ஸ்ரேஷ் ஐயர், தென் கக்கேஸ்வர் அபாடா. ஸோ இவங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கேப்டனாக, வைஸ் கேப்டனாக. லீக் எக்ஸ் அட்டகாசமான ஒரு ஃபேண்டசி ஆப், 100% போனஸோடே இந்த ஆப்பில் நீங்கள் ஃபேண்டசி லீக்கில் ஜாயின் பண்ண முடியும். அதோட மட்டும் இல்லாமல் ஹெட் டு ஹெட் பேட்டில்ஸ் அப்படின்லாம் தனித்தனி கான்டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது, மல்டிப்ளேயர் கான்டெஸ்ட்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போடுற அமௌண்ட்டோட டபுள் மடங்கு 4 டைம்ஸ் 6 டைம்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சூப்பரான ஆப், பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஆப்க்கான டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். இல்லை leagueX.com அப்படிங்கிற வெப்சைட் நீங்கள் போனால் கூட போதும், எம்எஸ்சி வீடியோஸுங்க ரெஃபரல் கூட யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போனஸ் நம்மளோட முதல் அணி இஷான் கிஷன், குவிண்டன் டிகாக், சூரியகுமார் யாதவ், ஹெட்மேயர், ஷிக்கர் தவன், க்ருணால் பாண்டியா, கைரன் போலா, ஸ்டானிஸ், பூம்ரா, போல்ட், ரபாடா. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டார் பிளேயர்ஸ். ஒரே ஒரு எனக்கு லீக் பாயிண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ருணால் பாண்டியா மட்டும்தான். பட் 8 கிரெடிட்டில் அவர் மட்டும்தான் இருக்கிறார், மற்றபடி வேறு பிளேயர்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எடுத்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இல்லை, பட் இருந்தாலும் ரோஹித் சர்மாவோட ஃபார்மை கன்சிடர் பண்ணி ஸோ அவரை நான் இந்த டீமில் பிக் பண்ணாமல் இருக்கிறேன். கேப்டனாக குவிண்டன் டிகாக், வைஸ் கேப்டனாக மார்க்கஸ் ஸ்டானிஸ். நீங்கள் ரிவர்ஸில் கூட போடலாம், ஏன்னா மார்க்கஸ் ஸ்டானிஸ் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறதுனால. மற்றபடி எல்லாமே நல்ல டாப் மோஸ்ட் டீம் தான், பவுலிங்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் போட்டிருக்கோம். இதை நீங்கள் ஒரு ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு கிராண்ட் லீக்கான அணி பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ஸ்ரேஷேர் அண்ட் அஜிங்கிய ரஹானே. ஸோ அஜிங்கிய ரஹானே நீங்கள் பிக் பண்ணலாம் அப்படின்னா இவருக்கு பதிலாக ரிஷப் பண்ட்டை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் அஜிங்கிய ரஹானே போட்டிருக்கேன், ஒரு உள்ள டாப் ஆர்டர் கொலாப்ஸ் எதுவும் நடந்துச்சு அப்படின்னா ரஹானே கொஞ்சம் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு கிராண்ட் லீக்கில். கைரன் போலார்ட், மார்க்கஸ் ஸ்டானிஸ், பூம்ரா, நோக்கியா அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ இதில் கைரன் போலார்ட் திருப்பியும் 2வது அணிலையும் வேண்டான்னு நினச்சிங்க அப்படின்னா இவருக்கு பதிலாக நீங்கள் எய்தர் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட்டை பிக் பண்ணிக்கலாம்.
இல்லை இன்னொரு பவுலர் யாராவது ஒருத்தரை கூட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம், ராகுல் சகர் மாதிரி கூட போகலாம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நான் கேப்டனாக ரோஹித் சர்மா போட்டிருக்கேன், ஹை ரிஸ்க் தான், ஃபார்மில் இல்லை, பட் இருந்தாலும் வேறு வழி கிடையாது. ஸோ அவர் ஒரு டாப் மேட்ச் பிளேயர் அப்படிங்கிறதுனால என் பூம்ரா நான் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். ஸோ நம்ம சொன்ன ஸ்டாட்ஸை யூஸ் பண்ணி நல்ல டீம்ஸை பிக் பண்ணுங்கள். மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், அவங்களோட கமெண்ட்ஸை கீழே பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.